Hi friends, welcome and welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே அந்த 23 லா காலேஜஸ் அதாவது அஃபிலேட்டட் லா காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் 15 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், மீதி இருக்கக்கூடிய அந்த 8 காலேஜுமே வந்து பிரைவேட் வந்து வச்சிருக்காங்க, அதாவது பிரைவேட் செக்டர் காலேஜ். இந்த ரெண்டு காலேஜுக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கும் பிரைவேட் காலேஜுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும், நம்ம அதாவது 3 இயர் எல்எல்பிக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து வரும் 1 இயருக்கு அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன, அதுக்கு எப்படி நம்ம வந்து பே பண்ணணும், யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும், காலேஜுக்கு எவ்வளோ நம்ம வந்து பே பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலியமாக அதாவது மெரிட் பேஸ் பண்ணி கவுன்சிலிங் மூலியமாக செலக்ட் ஆகி பிரைவேட் காலேஜுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபீஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நேரடியாக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபீஸ் வந்து அவங்க சொல்கிற ஃபீஸ் தான் நீங்கள் வந்து பே பண்ணணும் சரிங்களா. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து இந்த 3 இயர் எல்எல்பி அப்படிங்கிறது வந்து எல்லா ஒரு பல ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு கனவு அப்படிங்கிறது வந்து இதில் சொல்ல முடியும். அதில் வந்து நல்லா கட் ஆஃப் வச்சுருக்கவங்களும் சரி இல்லை கம்மியான கட் ஆஃப் வச்சுருக்கவங்களும் சரி ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி கவுன்சிலிங்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கைடன்ஸ் படியும் யூனிவர்சிட்டியோடைய கைடன்ஸ் பாலிசி படி எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி அலாட்மெண்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் கேட்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ண உடனே நாங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ண நினைக்கிறேன் அதாவது அக்டோபர் 21 அந்த டேட்டில் வந்து நீங்கள் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபீஸ் அதாவது ஒன் டைம் பேமெண்ட்டாக யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். அது எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுடைய அவங்களே அஃபீஸியலாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ஜியோவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிட்ருக்கேன், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன், அதையும் பாருங்க சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு 5 இயர்க்கெலாம் வேண்டாம், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து 3 இயருக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. உங்களை நான் ஹைலைட் பண்ணி கூட காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள் 3 இயர் எல்எல்பிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலி வந்து செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து அலாட்மெண்ட் அவங்களுக்கு காலேஜ் வந்து அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 15 கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் வந்து சரஸ்வதி பிரைவேட் லா காலேஜஸ் திண்டிவனம் இந்த காலேஜஸில் நீங்கள் மேபி வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டி ஃபீஸாக வந்து 1520 ரூபாய் வந்து அக்டோபர் 21ஆம் தேதி நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. வேறு வழியே கிடையாது, இது ஒன்லி ஃபார் ஆன்லைன் பேமெண்ட். நீங்கள் டிடிஓ இல்லை வந்து வெளியில் போயிட்டு பேங்கில் வந்து செலான் ஃபில் பண்ணி எடுத்து நான் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறேன் அந்த மாதிரிலாம் அங்கே வேலைக்கே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆன்லைனில் மட்டுமே அந்த பேமெண்ட் கேட்வே மெத்தடை யூஸ் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிடுங்க 21ஆம் தேதி. அதர் ஸ்டூடெண்ட் அதாவது அந்த இந்த 15 கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் சரஸ்வதி காலேஜ் தவிர மற்ற காலேஜஸ்லாம் 7 காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜஸுக்கு அந்த காலேஜில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, அந்த காலேஜில் உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸாக வந்து ஒன் டைம் ஃபீஸாக நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி செமஸ்டர் ஃபீஸு 1 இயர் ஃபீஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் அப்படிங்கிறது வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். இதில் வந்து எந்தெந்த காலேஜஸ்லாம் வேகன்ட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் அப்படி இருந்து போன வருஷம் அந்த மெயில் அதில் அப்படி கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபீஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா 85000 ரூபாய் சம்திங் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் செக்டர் காலேஜஸ்க்கு வந்து வரும் சரிங்களா. அதான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலி வந்து ப்ரைவேட் செக்டர் உங்களுக்கு மார்க் வந்து கொஞ்சம் லோ கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதில் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் மேபி வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபஸ்ட் இயர் அகாடமிக் இயர் ஆஃப் ஃபீஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 85000 ரூபாய் ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக தான் போயிருக்கீங்க. ஒவ்வொரு ப்ரைவேட் காலேஜுக்கும் 39 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு அலகேட் பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் சீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன, கவர்மெண்ட் கோட்டானா என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரியற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ரைவேட் காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜ் நான் உங்களுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த மதர் சரத்தரசான்னு சொல்லிட்டு இந்த காலேஜஸ் வந்து வச்சுக்கோங்க. இந்த காலேஜுக்கு வந்து ப்ரைவேட் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். ஏன்னா இந்த காலேஜ் வந்து என்ன தான் ப்ரைவேட்டாக இருந்தாலும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் இந்த காலேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு அஃபிலேட்டட் கோர்ஸ், அஃபிலேட்டட் காலேஜ் அப்படிங்கிறதுனால யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்களோ அந்த பாலிசினா இவங்க இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். என்னதான் அவங்க ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஓன் காலேஜாக இருந்தாலும் யூனிவர்சிட்டி சொல்கிறக்கூடிய அந்த ஒரு கைடன்ஸ் தான் அவங்க வந்து எடுத்துக்கணும். அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு டேட்டில் தான் எக்ஸாமினேஷன் வைக்கணும். அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. அப்போது இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து 39 சீட்ஸ் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா
அந்த 39 சீட்ஸ்ல ஒரு நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து 1 இயர் விசா வந்து பாத்தீங்கன்னா 85,000 ரூபாய் சம்திங் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதே இது மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் அது தனியாக ஆரம்பிச்சு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கிளாட் எக்ஸாம் வந்து கிடையாது, பட் ஒரு சில ப்ரைவேட் காலேஜில் வந்து ஒரு ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் வந்து டைரெக்டாக கிடைச்சோம். இப்போ எல்லாமே பணம் தான் பேசும், ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாம்பிளுக்கு தான், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வைப்பாங்க. பட் அந்த எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரைட் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வந்து கிடச்சிரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் இதுதான், ஃபீஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டே தவிர மற்றபடி எஜுகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய கரிக்குலம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, அது இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துக்கணும் சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது. பட் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 50,000 85,000 ரூபா வந்து பே பண்ண தேவையே கிடையாது, ஜஸ்ட் 1,725 ரூபா மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ரைவேட் காலேஜுக்குமே தனியாக வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரை வெப்சைட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜோடைய தனியாக வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜோடைய வெப்சைட்டில் ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த காலேஜை பற்றின டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த காலேஜோடைய பிரின்ஸிபல் யார், அவங்க எத்தனை வருஷமாக இந்த காலேஜில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வரும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அட்மிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டியூஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர் LLB வந்து கொடுத்துருக்காங்க, 5 இயர் LLB கொடுத்துருக்காங்க, LLM வந்து கொடுத்துருக்காங்க. ரிவிஸ்டு ஃபீஸ் அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இது சரிங்களா. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்பலாம் வராது, உங்களுக்கு ஓகே தான் ஒரு 2,000 ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு வரும், அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து வர வாய்ப்பே கிடையாது. மற்றபடி நீங்கள் வந்து அந்த யூனிஃபார்ம் வாங்குறது மற்றபடி புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுலாம் அது நீங்கள் தனிப்பட்ட விருப்பத்தில் அது உங்களுடைய அமௌண்ட்டை பே பண்ணி தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்காது சரிங்களா. அதேமாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், டியூஷன் ஃபீஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு 500 கொடுப்பாங்க கேட்குறாங்க, ரீடிங் ரூம் சொல்லிட்டு உங்களுக்கு வரும், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு சொல்லிட்டு வரும், டிசி ப்ளஸ் சிசி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க, அதே மாதிரி டிசிசிசி டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க, அப்புறம் லைப்ரரி ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக வந்து வரும். இதெல்லாமே சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 1,500 ரூபாயில் வந்து ஒரு 2,000 ரூபாய் சம்திங் உள்ள தான் உங்களுக்கு வரும் சரிங்களா. இல்லை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து இந்த எல்எல்பி சம்மந்தமாகவோ இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி அலாட்மெண்ட்டாக, ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கெலாம் வெயிட் பண்ணவங்க வந்து அலாட்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அக்டோபர் 21 காலையில் பட் 5 இயர் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2:00 மேலே தான் வந்து அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. 3 இயருக்கு வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரோ நாங்கள் யூனிவர்சிட்டி கால் பண்ணுறோம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்றாங்க, கால் பண்ணாலும் எடுக்க மாட்றாங்க, கால் அட்டன் பண்ணாலும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்களே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறாங்கலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுது. நம்மளுடைய சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.